இட்டு பொச்சின் மலை இந்த இப்படிலாம் நினச்சி பார்க்க போக முடியும்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ 24 hours ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மர் அண்ட் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து செலெக்ஷன் வந்து நடந்தது. நம்ம நேத்தே வந்து அப்டேட் கொடுத்த மாதிரி வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மராக வந்து ஜெஃப்ரியும் சாச்சனாவும் செலக்ட் செய்யப்பட்டாங்க. ஒஸ்ட் பெர்ஃபார்மராக வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரியும் ராணவையும் வந்து செலக்ட் செஞ்சாங்க. அதுதான் யாருனாலையும் வந்து ஏற்றுக்கவே முடியல பார்க்குற ஆடியன்ஸ்க்கு. ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மருக்கு தகுதியே இல்லை. ஏன்னா அதோட மோசமாக பண்ண எத்தனையோ பேர் சும்மா இருந்தாங்க இந்த வாரம். அவங்களெல்லாம் விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரை வந்து செலக்ட் பண்ணாங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. இப்போது ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பார்த்திங்கன்னா சாச்சனாவும் சரி ஜெஃப்ரியும் சரி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு சாச்சனா வந்து ரொம்ப உருக்கமாக வந்து பேசினாங்க, நான் வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து ஒவ்வொருத்தரோட மனசையும் வந்து வின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வாரம் ஒருத்தர் சொன்னாங்க, அடுத்த வாரம் இன்னொருத்தர் சொன்னாங்க, லாஸ்ட் 3 weeks வந்து ஒவ்வொருத்தராக வந்து சொல்லி இப்போது எல்லாருமே நிறைய பேர் சொல்கிற அளவுக்கு வந்து நான் பெஸ்ட் பெர்ஃபார்மராக வந்திருக்கேன், அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஜெஃப்ரி வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரும்போது நான் பிளான் பண்ணிட்டு வந்தது 2 வாரம், அதாவது 14 நாள் தான் இந்த வீட்டுக்குள்ளே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்தேன். பட் நான் இப்போது ஒரு கனவுல இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன் அந்த 2 வாரம், அது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் வாரம் யாருமே எவிக்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மைண்டில் இருந்தது. அதே மாதிரி செகண்ட் வாரம் நாமினேஷனில் இருந்தாலும் நம்ம எவிக்ட் ஆனாலும் 14 கணக்கு அப்படி வச்சுட்டு தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன். பட் இப்போது நான் 50 கடந்து இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி இப்போது பெஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்குவேனான்லாம் நினச்சிக்கல, அதுவும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். ஏன்னா கடைசியாக வந்து நிறைய இடங்களில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அவருக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து கிடைக்காம இருந்தது. பட் இந்த டாஸ்கில் கண்டிப்பாக ஒரு டிசர்விங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்து அதை வின் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.